வணக்கம் நண்பர்களே. மூன்றாம் ஆடி வெள்ளியை முன்னிட்டு மூலவ அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம், அதை பற்றிய விரிவான பதிவினை இந்த வீடியோவில் காணலாம் நண்பர்களே. இது போன்ற அலங்காரம் உங்களுடைய ஆலயங்களிலும் செய்ய விரும்பினால் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளவும். நம்ம சிவாலயம் இன்ஃபினிட்டி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ அழகான அலங்காரம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற முழு வீடியோவை இந்த பதிவில் பதிவிட்டிருக்க நண்பர்களே, கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறேன். வாங்க நண்பர்களே, அலங்காரம் எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரம் கட்டுறாங்க. இந்த சாரம் எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிற முழு பதிவை அம்மன் உற்சவ அலங்காரம் அப்படிங்கிற வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பதிவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த சாரம் கட்டுறது எப்படிங்கிறது தெளிவாக புரியும். சாரம் கட்டி முடித்து அடப்பெல்லாம் போட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சணல் கட்டுறாங்க. இந்த சணல் ஏன் கட்டுறாங்க அப்படின்னா, மாலை சாத்திரத்துக்காக கட்டுறாங்க. நல்லா இறுக்கமாக கட்டிக்கணும் நண்பர்களே. அதே மாதிரி இரண்டு பக்கங்களிலும் சணல்களை கட்டிடுறாங்க நண்பர்களே. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுடைய திரு உருவ சிலையை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் நண்பர்களே. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அம்மனுடைய திரு உருவ சிலையை எப்படி செய்கிறார்கள் அப்படி என்று.
திரு உருவ சிலை செய்து முடித்த பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலைக்கு வர்ணம் பூசுகிறார்கள் நண்பர்களே. வர்ணம் பூசி முடித்த பிறகு அம்மனுக்கு புடவை சாற்றுகிறார்கள் நண்பர்களே. அம்மனுக்கு புடவை மற்றும் நகைகள் அனைத்தும் சாத்தி முடித்த பிறகு மாலைகள் போட ஆரம்பிக்கிறார்கள்.
மாலைகள் அனைத்தும் சாற்றி முடித்து விட்டார்கள். அம்மனுடைய அழகான அலங்காரத்தை கண்டு ரசியுங்கள் நண்பர்களே. அம்மன் மடியின் மீது குழந்தை முருகர் அமர்ந்திருக்கிறார். மாலைகள் முழுவதும் சாட்சி முடித்த பிறகு எவ்வளவு அழகாக காட்சியளிக்கிறாள். மூன்றாம் வெள்ளியை முன்னிட்டு, ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு மிகவும் சிறப்பான அலங்காரம் செய்திருக்கிறார்கள். நம்ம சிவாலயம் இன்ஃபினிட்டி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே.